வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக கழக செயல் வீரர்கள் கூட்டம். இனி விரிவான செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயற்குழு கூட்டம் பட்டினம் மாகத்தான் கிங்ஸ் பேலஸ் மஹாலில் 27/12/2021 இன்று மாலை 5 மணி அளவில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. விவசாய சங்கங்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக நின்று தொடர் போராட்டங்கள் மூலம் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கு பெரிதும் உதவியாக தமது ஆதரவை நல்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஒருவனாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த செயல் வீரர்கள் கூட்டமானது வருகின்ற நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி தேர்தலை முன்னிறுத்தி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் முன்னிலையிலும் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்களிடம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பை எடுத்துக் கூறி வாக்குகள் பெற வேண்டும் என்று கூறினார். அதே சமயத்தில் புதிய உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்றும் அதில் இளைஞர்கள் பெருவாரியாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் என்பது எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அதிக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிய மாவட்டங்களிலே 6வது இடத்தை பெற்ற மாவட்டம் மாவட்டம். இந்த தமிழகத்திலே ஒரு உள்ளாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. கழகத்தினுடைய தலைவர் இன்றைய மக்களின் முதல்வராக இருக்கின்றார். அவருடைய தலைமையிலே நாம் நகராட்சி தேர்தலையும் பேரூராட்சி தேர்தலையும் சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய வரையறுக்கக்கூடிய தேர்தலில் 100% திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர பெருமக்களோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாஷா, முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திசை வீரன், முன்னாள் அமைச்சர்களான சத்தியமூர்த்தி, டாக்டர் சுந்தர் ராஜ் மற்றும் மாநில இலக்கிய அணி செயலாளர் பெருநாளி போஸ் மற்றும் திமுக கழக உறுப்பினர்கள் சுமார் 1000 செயல் வீரர்கள் இக்கூட்டத்தில் கலந்து சிறப்பித்தனர். செய்தியாளர் முகமது பாக்கர், ஒளிப்பதிவாளர் பயாஸ். போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.